கடந்த வாரம் பிச் ரேட்டிங் நிறுவனத்தினால் இலங்கை மீண்டும் தரமிறக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்குரோத்த நிலைக்கு அடைந்துள்ளது என்பதை உலகிற்கு மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையிலேயே இந்த தரப்படுத்தல் அமைந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயாராகவே உள்ளோம் என்ற செய்தியை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளோம். எமது மாநாட்டில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தைக் கொண்டு அவர்கள் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கும். கடந்த வாரம் பிச் ரேட்டிங் நிறுவனத்தினால் இலங்கை மீண்டும் தரமிறக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்குரோத்த நிலையை அடைந்துள்ளது என்பதை உலகிற்கு மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையிலேயே இந்த தரப்படுத்தல் அமைந்துள்ளது. மாதிரம் புத்தா என்று தம்மை கூறுவதில் தாம் பெருமை கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனினும் தாம் மினி மருமுத்தா இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த தென்னக்கோன், மதனமுத்தாவை போன்று சஜித் பிரேமதாச செயற்படுகிறார், எனவே அவருக்கு ஒரு நாளை முழுமையாக ஒதுக்கி கேள்விகளை கேட்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச தம்மை மதனமுத்தா என்று கூறுவதில் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டார். எனினும் தாம் தம்பிள்ளையில் பொதுமக்களின் வாழ்க்கையில் பிரச்சினைகளை ஏற்படுத்திய மெரதன முத்தாவோ அல்லது மினிமர் முத்தாவோ இல்லை என்று கூறினார். இலங்கை செல்லும் தமது குடிமக்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையை பிரித்தானிய அரசாங்கம் நேற்று வெளியிட்டுள்ளது. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் உணவு, மருந்துகள், சமையல் எரிவாயு, எரிபொருள் மற்றும் அடிப்படை தேவைகளின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்துள்ளதென அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் பற்றாக்குறை போக்குவரத்து, வணிகங்கள் மற்றும் அவசர சேவைகளை பாதிக்கின்றது என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் மருத்துவமனைகள் போன்ற பிற சேவைகளும் பாதிக்கப்படலாம். மின்சார ஒதுக்கீடு காரணமாக தினமும் மின்வெட்டு ஏற்பட பொருத்தமான பயண காப்பீட்டை பெறுவதும், அது போதுமான காப்பீட்டை வழங்குகின்றதா என்பதை சரிபார்ப்பது முன்னெப்போதும் விட முக்கியமானது என்றும் ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நிலைமை குறித்த போராட்டங்களில் அண்மைய மாதங்களில் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிரான வன்முறைக்கு வழிவகுத்துள்ளன. இதன் விளைவாக காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை குறிப்பிடுகிறது. போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை மற்றும் தண்ணீர் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. எனவே இலங்கைக்கு பயணிக்கும் தமது குடிமக்கள் வெளிப்புடன் இருப்பது பெரிய கூட்டங்களை தவிர்க்குமாறு, இந்த பயண ஆலோசனை மற்றும் உள்ளூர் ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான தெளிவான பார்வை அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உலகில் ஊழல் நிறைந்த 10 நாடுகளில் இலங்கையும் ஒன்று எனவும் குறிப்பிட்டார். புதிய லங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பிரசாரத்தின் கீழ் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனரத்த ஹேரத் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னேற்ற இளைஞர்களின் தலைமை அவசியம் என்றும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். அறகலை என்ற போராட்டம் செய்த புரட்சி ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த இளைஞர் போராட்டம் இலங்கையில் ஒரு முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க முன்னேற்றம், அத்துடன் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றும் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழகங்களுக்குள் பாரிய அளவில் போதைப்பொருள் உட்புகுந்தமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் பந்தல குணவர்த்தனை இதனை தெரிவித்தார். இதேவேளை ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலமே பல்கலைக்கழக அமைப்பை பாதுகாக்க முடியும் என அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்தார். மாணவர்கள் அச்சமோ சந்தேகமோ இன்றி பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் வகையில் கடுமையான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிப்பதற்கான வல்லமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். எனவே சர்வகட்சி அரசாங்கம் அமைத்தேனும் அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கூறினார். 2002 காலப்பகுதியில் சர்வே சந்தித்திருந்த பொருளாதாரத்தை கூட ரணில் விக்ரமசிங்க மீட்டிருந்தார் எனவும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டினார்.